2024 ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டூப்ளிசஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் பல பரீட்சை செய்ய இருக்காங்க. முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க இருக்கிறது. கூடுதல் சிறப்பு, சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதன கடைசி 5 போட்டிகளில் சிஎஸ்கே அணி 4 ஆட்டத்திலையும் ஆர்சிபி அணி 1 ஆட்டத்திலையும் ஜெயிச்சிருக்கு. சிஎஸ்கே அணி பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்திலையுமே நல்ல ஃபார்ம்ல இருக்கு. குறிப்பா பேட்டிங்ல அணியின் கேப்டனான ருத்ராஜ் மற்றும் தோனி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரவுண்டரா ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஷர்துல் தாக்கூர் அணிக்கு பலமா இருப்பாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து வீரரான ரச்சின் ரவீந்திரா டாப் ஆர்டருக்கு நல்லாவே ஃபிட் ஆவார்னு சொல்லப்படுது. பந்து வீச்சுல தீபக் சஹர் மற்றும் துஷா தேஷ்பாண்டே அணியின் பெரிய நம்பிக்கையா இருக்காங்க. பெருமளவு அனுபவ வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த சிஎஸ்கே அணி இந்த முறை இளம் படையோட களம் இறங்குவது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலியின் ஃபார்ம் உலகக்கோப்பை தொடரில் இருந்து அப்படியே தொடர்ந்து வர்றது ஆர்சிபி அணிக்கு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அணியின் கேப்டனான ஃபேப் டூப்ளிஸோடைய பேட்டிங் மேலும் பலம் சேர்க்கும் விதமா இருக்கு. ஆல்ரவுண்டர்களை பொறுத்தவரை கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் கேமரூன் கிரீன் ஆகியோரின் பங்களிப்பு அணிக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. மேக்ஸ்வெல் பவர் பிளேல ஒரு சில ஓவர்களை பந்து வீசுறது எதிரணிக்கு சவாலாயிருக்கும். பவுலிங்ல அணியின் பெரிய நம்பிக்கையாயிருக்கிற முகமது சிராஜ் சமீப காலமா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராரு. இளம் வீரரான அல்சாரி ஜோசப் மிரட்டுவார்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை சேப்பாக்கல நடக்க இருக்கிற இந்த போட்டியில வெற்றி பெற்று தொடர வெற்றியுடன் தொடங்கும் அணி எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இருக்காங்க கிரிக்கெட் ரசிகர்கள். மேலும் கோலி தோனி மோதிர ஆட்டத்துல விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாம இருக்கும்னு கணிக்கப்படுது. சேப்பாக்க மைதானத்துல டாஸ் ஜெயிச்சு பந்து வீச்ச தேர்வு செய்யறது சரியான சாய்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.